ஹாய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டான 2 டேஸ் வ்ளாக் பார்க்கலாம். ஸோ மண்டேவும் டியூஸ்டேவும் என்னென்ன ஒர்க் பண்ணால் அப்படியே சண்டேவோட ரொட்டீனும் கலந்துருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து எழுந்தவுடனே செடிகளுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே போயிட்டு கிச்சனில் இருக்க ரொட்டீன்லாம் பார்க்க போகிறேன். ஸோ அதுதான் காட்ட போகிறேன். போன மாட்டி வந்து இதே மாதிரி ரொட்டீன் வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட நேச்சரான இந்த ஒர்க்கை வந்து காமிச்சதுக்கே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு சொன்னீங்க. இதேமாரி நிறைய வீடியோ போடுங்க நிறைய சிஸ்டர் வந்து கமெண்டில் சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எழுந்து வந்தவொடனே செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்ட பிறகு வாசல்லாம் தொடச்சி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு பாப்பாக்கு பால் சூடு பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக பார்க்கறது இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன்லாம் உங்களுக்கு காட்டுவேன். நான் லேட்டஸ்டா வந்து ஷாப்பிங் விளாக் போட்டா அது நீங்க பார்க்கலையா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப எதிர்பார்த்த அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் விளாக் தான். நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், நிறைய வந்து இன்ட்ரெஸ்டான டாபிக்லாம் அதுல இருந்துச்சு. பட் நீங்க யாரும் பார்க்க மறந்துட்டீங்க. அதுக்குள்ள நிறைய விஷயம் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே மாதிரி காட்டாம டிஃப்ரெண்டா காட்டணும்னு நினைச்சுதான் நான் வந்து அந்த ஷாப்பிங் விளாக் வந்து போட்டுட்டு இருந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு வியூஸே வரல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து சில பேர் கண்டிப்பா ஒர்க்ல பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ யாரா பார்க்க மறந்தீங்கன்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹஸ்பண்ட் வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா வந்து எறா வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறியும் வாங்கிட்டு வந்தார். எறா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கை வச்சா டைம் எடுக்கும்னு சொல்லி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா எறா வந்து மத்தியானம் தான் செய்ய போகிறேன், காலையில் வந்து க்ளீன் மட்டும் பண்ணி வச்சிட்டா போதும். அதுக்கு முன்னாடி வெஜிடபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற கட்டிட்டேன்னா கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். வெஜிடபிள் வந்து இந்த வாட்டி கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். இன்னும் பாப்பா ஸ்கூல் திறக்கலை. கவர்மெண்ட் வந்து 7 அன்னைக்கு சொன்னாங்க, பட் இருந்தாலும் 14 போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் மல்லிகை சாமான் அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து அந்த ஷாப்பிங் விளாகில் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், அதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷாப்பிங்லாம் வந்து முடிச்சிட்டேன். வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா போஸ்ட்போன் ஆனதுனால. ஸோ இப்போவே வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாப்பா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆனவுடனே அதை ரொட்டீன் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் விளாகில். ஸோ நான் மார்னிங்கே ஒரு 5:30 எழுந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்லாம், அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே கண்டிப்பாக நான் வந்து பாப்பா ஸ்கூல் திறந்தவுடனே கண்டிப்பாக காட்டுவேன். இப்போ வந்து வெஜிடபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து கையோட கையாக எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு நல்லது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆகுது எடுத்து வைக்கிறதுக்கே. ஸோ வாங்கிட்டு வந்த உடனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். பாப்பாவுக்கு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு எறா வந்து தொக்கா தான் செய்ய சொல்லியிருக்காரு ஹஸ்பண்டு. ஸோ பாப்பாவுக்கு வந்து எறா ரொம்ப சாப்பிட்டா ஜீர்ணாவாமல் போயிடும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் சாம்பார் வச்சா நைட்டுக்கும் மத்தியானத்துக்கும் கொஞ்சம் வந்து அவனுக்கு நல்லாயிருக்கும், டைஜஷனும் ஆகும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். மிளகா கிள்ளி சாம்பார் தான் வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் என் பையன் வந்து காய்கறி வாங்கிட்டு வரும்போது அந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா உடச்சி வச்சுட்டான். அவர் சொன்னார் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. இல்லை, நான் இப்போ சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பாரே வச்சிடலான்னு சொல்லி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வந்து நான் வச்சுட்டேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு எறா தொக்கு செஞ்சுட்டு அப்படியே வந்து அந்த மத்தியானம் அப்படியே விட்டுட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சுட்டு எறா தொக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு தனியாக வந்து தோசையும் சாம்பாரும் பண்ணிட்டேன். நான் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எறா தொக்குலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் வெடிச்சு முடிச்ச உடனே தான் எறா தொக்கு செய்வேன். ஸோ பக்கத்தில் சாப்பாடு வச்சிருவேன், அப்புறம் எறா தொக்கு இந்த சைடு செய்வேன். எறா தொக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செய்யணும், மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்துனால பெரிய வந்து கடாயில் தான் செய்ய போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அந்த குட்டி குட்டி மினி தோசை வந்து செய்ய போகிறேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து யூஸ்வலாக வந்து அந்த தோசை வந்து முறுக்கலாக இருந்தால் சுத்தமாக என் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு மாவு டைப்பில் இருந்தால் தான் அவன் சாப்பிடுவான். வேக வச்சு தான் கொடுப்பேன், இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப்பிட்றது வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ சூடாக இருக்கும்போதே வந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்ன மாதிரி 8 மணிக்கே டான் பசிடுறோம். ஸோ அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி முடித்தவொடனே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எறாவில் கை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பக்கம் அரிசி ஊறுது, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எறாவை தொக்கும் செஞ்சுட்டு சாப்பாடு வடித்தா போதும். எறா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ எறா வந்து அங்கேருந்து வரும்போதே க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் அதில் இருக்க நரம்பு எடுக்கணும், முதுகு நரம்பு எடுத்தால் தான் பாப்பாங்களுக்கு டைஜஷன் ஆகும், அலர்ஜியும் வராது. எப்பவுமே சீ ஃபுட் வந்து நம்பி கொடுக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு உஷாராக பார்த்து கொடுக்கணும். அதுவும் வந்து இறால் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு எடுக்காமல் கொடுத்தா பாப்பாங்களுக்கு
மோஷன் வந்து இதுவாகவும் டயரி ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராக வந்து அந்த நரம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இரத்தக்கு செய்யறதுக்கு ஒரு 6 வெங்காயம் ஒரு 5 தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதுசாக எண்ணெய் பாக்கெட் வந்து பிரித்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தானே மல்லிகை சாமான் வந்து டிமார்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஷாப்பிங் விளாகில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எறத்துக்கு செய்யறதுக்கு. பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து செய்யறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெங்காயம் 5 தக்காளி அப்படி போல் எடுத்துக்கிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட்டாளவங்க சோம்பு போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு கழிச்சிட்ருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா அரிசி வந்து கழுவிட்டுருக்கேன். நடுவில் அரிசி கழுவும்போது பார்த்திங்கன்னா வாயில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதுக்காகவே என்னோடய கல்யாணம் முடிஞ்சு சாயந்தரமாக மழை அதிகமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ அப்போவே சொன்ன அரிசி சாப்பிடாத உங்கள் கல்யாணத்தில் மழை பெய்யுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போவே நான் சிரிச்சிட்டேன், என்னடா இது உண்மையிலே வந்து அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தில் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி. நிஜமாக என் கல்யாணத்தில் கல்யாணம் முடிஞ்சு சாயந்தரமே பார்த்திங்கன்னா செம்ம மழை. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில். ஸோ திருப்பதியில் வந்து மழை இல்லை, ஆனால் திருப்பதி விட்டு எங்கள் ஊருக்கு மாமியார் வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கணும்ல, அந்த டைம் வந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா செம்ம மழை. ஸோ இது வந்து ஆசீர்வாதம் நினைக்கிறதா இல்லை அரிசி சாப்பிட்டதுனால மழை பெஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிஜமாக வந்து கல்யாணம் தண்ணிக்கு எனக்கு மழை பெஞ்சிச்சு. அதனால இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அரிசி சாப்பிடும் போதெல்லாம் வந்து எனக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிப்பாக வரும். ஸோ யாருக்கெல்லாம் இன்னமும் அந்த அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, நீங்களும் அந்த ஊரை வச்சு அரிசி சாப்பிடுங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வேந்த பிறகு மசாலா வந்து தக்காளி வந்து லைட்டாக வேவுற டைமில் மசாலாலாம் போட்டுருவேன். அதான் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியா தூள் இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு எறா தொக்கை போட்டுருவேன். மசாலா வேகும் போதே பார்த்திங்கன்னா வந்து அந்த எறாவும் சேர்ந்து வேகும். நான் தண்ணியும் ஊற்றலை, ஆனால் அந்த எறாலேருந்து எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். சிம்லிலே வச்சுட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை அதிலே அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சம் பாப்பாவுக்கு நல்லா வேந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு பஞ்சாயிட்ட லைட்டாக ஆகிட்ட பிறகு தான் கொடுப்பேன். ஸோ நல்லா வந்து கிரேவி வந்து திக்காயிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வேந்துருக்கணும், நல்லா சுருண்டி போயிருக்கணும். எறத்தோக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுலாம் முடித்த உடனே ஈவினிங் வந்து ஒரு 4:00 மேலே பார்த்திங்கன்னா வந்து வானெல்லாம் இருட்டிட்டு இடி இடிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே பார்த்திங்கன்னா மழை வந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூடாக டீ குடிச்சிட்டு நான் வந்து அந்த கிளைமேட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அடுத்த நாள் வந்து என்னென்ன பண்ணேன்னு காட்டுறேன். இப்போது டியூஸ்டே இன்றைக்கி அதாவது டியூஸ்டே விளாக் வந்து காட்டுறேன். மார்னிங் எழுந்தவுடனே பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்ஸியாக இருக்குது. பார்க்கவே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போவுமே வந்து ஆர்கனைஸாக வச்சுருப்பேன். இந்த வாட்டி ஒரு 2-3 நாளாக வேலை இருந்ததுனால இப்போ வந்து கிளம்ஸியாக இருக்குது. டிமார்ட் போனதே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்கனைசர் பாக்ஸஸ்லாம் வாங்கணும்னு. ஆனால் நான் போன டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவோ இல்லை, ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸும் இல்லை. நான் போன டைமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வேறு டிமார்ட் போயிட்டு எதனா கலெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வாங்கிட்டு வரலாம் தான் டிசைட் பண்ணியிருக்கேன். டைம் போனோன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பாட்டில்ஸ் வந்து 199 டிமார்ட்டில் தான் வாங்கினேன். அதில் வந்து நட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு 2 தான் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேலே ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கீழே ஆஷிஷல் இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து இந்த விளாக் முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கொண்டு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.